கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எபிரேயர் 11:34 வசனத்தினுடைய 3வது வரி சொல்கிறது, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஆண்டவரில் உள்ள உறுதி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் பலவீனனாய் இருந்தாலும் பலன் உள்ளவனாய் இருக்கிறேன், இயலாதவனாய் இருந்தாலும் என்னால் முடியும் என்கிற காரியத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன். அவர் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர். நான் என்னுடைய பலவீனத்தையே பொருட்படுத்துவதில்லை, மாறாக பலவீனத்திலும் பலன் தரக்கூடிய ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை தருகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையை தருகிறார். பலவீனத்திலும் அவர் பலன் கொண்டார்கள். நீங்கள் உங்களுடைய பலவீனங்களையே பேசிக் கொண்டிருக்கின்றீர்களா? ஐயோ, மருத்துவர் இப்படி சொல்லிட்டார்களே, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே என்று நீங்கள் உங்களுடைய பலகீனத்தையே குறித்து நீங்கள் நொந்து கொண்டிருக்காண்டாம். நீங்கள் பலகீனமுள்ளவர்கள் தான். ஆனால் அந்த பலகீனத்திலும் பலன் தரக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். இதை அனுபவித்த தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் கிருபை உனக்கு போதும். பலகீனத்திலே ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் பெரிதாக எண்ண வேண்டாம். அந்த பலவீனமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பலன் எவ்வளவு மகிமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. கண்களை மூடுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். பலகீனங்களையே குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிற நான், அந்த பலகீனத்திலும் ஆண்டவருடைய பலன் உண்டு என்கிற வார்த்தை எங்களுக்கு தெம்பு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளோடு கூட உடைய ஒத்தாசையும் உடைய அனுக்கிரகமும் கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.